ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதி கிருஷ்ணா சமையல் இன்றைக்கி நம்ம ஜோதி கிருஷ்ணா சமையல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெசிபி மினி இட்லி சாம்பார் பீர்க்கங்கா பொரியல் ரசம் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து சாம்பாருக்கு ஒரு பொடி வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் நான் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு மூணு ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்குறேன் மல்லி வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ மல்லி நல்லா வது வறுத்து வறுபட்டுருச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நான் சாம்பார் பொடி யூஸ் பண்ண போகிற ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து நான் சாம்பார் பொடி யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த வறுத்து அரைச்ச பொடியை தான் சேர்க்குறேன் காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் சாம்பாருக்கு நீங்கள் எவ்வளோ காரம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வர மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ அதில் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் போட்டு எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் நம்ம தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் அந்த பெருங்காயத்தூள் வந்து ந அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ முள்ளங்கி போட்டு தான் நான் சாம்பார் வைக்கிறேன் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு முள்ளங்கி வந்து வதக்கிக்கலாம் முள்ளங்கி வதங்கி நான் பருப்பு ஒரு துவரம் பருப்பு நான் மண் சட்டியில் போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்சி ஜாரை கழுவி நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க சாம்பார் நல்லா கொதிச்சிருக்கு அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சாம்பார் நல்லா கொதிக்க நான் மி ரசத்துக்கு எடுத்தது போக மிச்ச பருப்பு தண்ணியை நான் சாம்பார்லேயே ஊற்றிடுறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற முள்ளங்கியும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும் நம்ம மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா இருக்கணும் இப்போ ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி நான் அதில் சேர்த்துருக்குறேன் புளியை நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த சாம்பார் வந்து எல்லாமே சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு கோயிலில் நம்ம செய்கிற டேஸ்ட்டில் இருக்கும் கோயிலெலாம் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சு தான் சாம்பார் கொடுப்பாங்க அன்னதானத்துக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் நம்ம சாம்பார் வந்து நல்லாவே ரெடி ஆகிட்ருக்கு இப்போ இந்த சாம்பாருக்கு நம்ம தாளிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன் கடுகு பொறிஞ்சிட்டும் கடுகு பொறிஞ்சிட்ருக்கு அதில் நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதே நான் வந்து சாம்பாரில் சேர்த்துக்கிறேன் சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம தாளித்ததை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளோட சாம்பார் நல்ல கமன்னு வாசனை வந்துட்டு இருக்கு இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் முருங்கக்காய் எல்லாம் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு முருங்கைக்காய் கிடைக்காதனால அதை போட்டு செஞ்சிருக்கேன் நம்ம சாம்பார் தயாராகிடுச்சு இப்போ நம்ம மினி இட்லி ஊற்றிக்கலாம் அதுக்கு வந்து நான் மினி இட்லி ப்ளேட்டில் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் சேர்த்து ஒவ்வொரு பிளேட்லேயும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் தட்டு வச்சு நல்லா தேய்ச்சிட்ருக்கேன் என்ன நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் இட்லி வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா வரும் அதில் சின்ன கரண்டியில் ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து நான் ஊற்றிட்டுருக்கேன் மாவு நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக வெளியே வராத அளவுக்கு நல்லா அந்த குழி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க நான் எல்லா பிளேட்லேயும் ஊற்றிட்டேன் இப்போ எல்லா பிளேட்டையும் வந்து எடுத்து நம்ம ஸ்டாண்டில் அடுக்கிக்கலாம் ஸ்டாண்டில் இருக்கேன் ஃபுல்லாக அடுக்கிட்டு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணி ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன் தண்ணி காஞ்சிருச்சு அதை நம்ம இட்லி சட்டியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை வெந்துடும் இது வந்து சின்ன சின்ன இட்லிங்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துறேன் நம்மளோட இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டை எடுத்து வெளியே வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து பிளேட்டெல்லாம் தனித்தனியாக வச்சுருங்க சூடாக உடனே எடுக்க வேண்டாம் எடுத்திங்கன்னா ஒட்டிக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே எடுக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஒட்டாமல் நல்ல ஈஸியாக வந்துடும் இட்லி நல்லா சூப்பராக நம்மளோட மினி இட்லி தயாராகிடுச்சு இந்த மினி இட்லியை ஒரு கப்பில் போட்டு நம்ம சாம்பார் ஊற்றி நல்லா ஃபுல்லாக முங்க வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க என்னோடய குட்டிஸ்க்கு வந்து மினி இட்லி ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் அதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாலஞ்சு மினி இட்லி எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கூட நம்ம செய்து வச்சிருக்கிற சாம்பார் முள்ளங்கி சாம்பார் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாம்பார் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் எல்லாேருமே சாப்பிடுவாங்க அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன் நீங்கள் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு அதை ஊற்றி நல்லா ஊற வச்சு அதை ஸ்பூனில் கொத்தி கொத்தி நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ நான் பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சுக்கிற மதியத்துக்கு அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு கடலை கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சிட்ருக்குது கடு கலப்பருப்பு பொறிஞ்சதும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் பொடியான இருக்குன்னு பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் பீர்க்கங்காயை வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அந்த பீர்க்கங்காயை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காயை நல்லா ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு பீர்க்கங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சத்தானதாக இருக்கும் இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நான் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு நான் அதில் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் காய் நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இந்த சாம்பார் தூள் உப்பு எல்லாமே நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு லைட்டாக தண்ணி தெளித்து இதை ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டுக்கலாம் அப்போ நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நிறைய தண்ணி தேவைப்படாது இது நீர் காய்ங்கிறதுனால அதுலேயே வந்து தண்ணி விடும் அதனால சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் நான் தெளிச்சுக்கிறேன் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா பாதி நல்லா வெந்துருச்சு பதிலயே எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவல் நான் அதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளோட பீர்க்கங்காய் பொரியல் தயாராகிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு சாதம் முள்ளங்கி சாம்பார் பீர்க்கங்கா பொரியல் ரசம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி